தமிழகம் முழுவதும் இந்த சுய ஊரடங்குக்கு மக்கள் ஒத்துழைப்பு நல்கி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய காலத்தவனுடைய செய்தியாளர் பூபாலனிடம் கேட்கலாம். வணக்கம் பூபாலன், தற்பொழுது இந்த சுய ஊரடங்கு குறித்து விமான நிலையத்தில் என்னென்ன பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன, அங்கு இருக்கக்கூடிய அந்த கால நிலவரங்களை பதிவு செய்யுங்கள். கொரோனா வைரஸ் தடுக்கும் விதமாக இந்திய பிரதமர் அறிவித்துள்ள காலை 7 மணி முதலிருந்து இரவு 9 மணி வரை மக்கள் சுய ஊரடங்கு காரணமாக தமிழகம் முழுவதும் மக்கள் வெளியே வராமல் சாலைகள் விரிச்சோடி காணப்பட்ட நிலையில் தமிழகத்தின் முக்கிய விமான நிலையமான சென்னை விமான நிலையம் நேற்று நள்ளிரவிலிருந்து முழுமையாக விரிச்சோடி காணப்பட்டது. உள்நாட்டு விமான நிலையத்தில் பயணிகள் எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் மிகவும் குறைவாகவே இருந்தனர். ஆனால் உள்நாட்டு விமான நிலையத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு புறப்படும் விமானங்கள் 196 வருகை விமானங்களும் 196 புறப்படும் விமானங்களும் மொத்தம் 392 விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 200 மேற்பட்ட உள்நாட்டு விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. மீதி விமானங்கள் இயக்குவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ள சில விமானங்கள் பயணிகள் இல்லாமல் இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்படும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச விமான நிலையை பொறுத்த மட்டும் நாள் ஒன்றுக்கு 114 விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. மத்திய அரசு இன்றிலிருந்து வரும் 29 வரை இந்தியாவின் சர்வதேச விமான நிலையங்கள் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 114 விமானங்களும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் சென்னை சர்வதேச விமான நிலையம் முழுவதுமாக விரிச்சோடி காணப்பட்ட நிலையில் இதுள்ள அனைத்து கடைகளும் உணவு விடுதிகளும் மூடப்பட்டு உள்ளன. சர்வதேச முனையத்தில் தற்போது விமான நிலைய பராமரிப்பு பணிகளுக்காக உள் பணியாளர்களும் மற்றும் சிஎஃப்எஸ் அதிகாரிகள் மட்டுமே உள்ளனர். அதே போல் விமான நிலைய வளாகம் முழுவதும் இருச்சோடி காணப்படுகின்றது. சென்னை விமான நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு உள்நாடு மற்றும் சர்வதேச விமானங்கள் வருகை புறப்பாடு அனைத்தும் மொத்தம் சேர்த்து 506 விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நாள் ஒன்றுக்கு 40,000 பயணிகள் மேல் இங்கே வந்து செல்கின்றனர். இதனால் இரவு போல் பகலும் வித்தியாசமின்றி 24 பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த விமான நிலையம் தற்போது பகலில் கூட இரவு போல் காட்சியளித்து விரிச்சோடி காணப்படுகிறது. இந்நிலையில் மெட்ரோ ரயில்களும் இன்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் இன்றும் பயணிகள் ஊரடங்கு உத்தரவு காரணமாக விரிச்சோடி காணப்பட்ட நிலையில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் மெட்ரோ ரயில்களும் இயக்கப்படாது என்று தெரிவித்துள்ளனர். உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி பூபாலன்.